ഓം ശ്രീം തത്പുരുഷ ജപത്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 12/3/2019 വിളമ്പി വരിടം മാസി മാതം 28-ാം തീയതി செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி அதிகாலை 2:25 பின்பு சஷ்டி நட்சத்திரம் பரணி அதிகாலை 2:01 பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை மாலை 4:30 5:30 வரை ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 10:30 வரை குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். பெண்களுடைய மனசில் தைரியமும் மனோபக்குவமும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அஷ்டவையோரித சாஸ்திரப்படி 7-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. கல்வியிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தனியார் துறையிலிருந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். இப்பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் மெழுகுவர்த்தி ஊதுபத்தி தயாரிப்பு துறையில் உள்ளவர்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய லாபங்களும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களும் அமையும். அஷ்டவையோரித சாஸ்திரப்படி 6-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. மற்றவர் பேச்சை மதிக்கத் தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகளால் பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 5-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UW. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து இடத்திலும் நினைத்த வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஷ்டவையோரித சாஸ்திரப்படி 4-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ST.
குழந்தை தனமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளால் தகுந்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் மனைவி வழி உறவுகளால் மரியாதையும் மதிப்பும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மனைவி வழி சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும். தன பிராப்தம் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஏ. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளின் கல்வி நிலையில் மேன்மை அதிகரிக்கும். விருப்பப்பட்ட கல்வியும் விருப்பப்பட்ட கல்லூரியும் இன்றைய நாளில் அமையும். கடன் வாங்கி பிழைத்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு கடன் தொல்லை விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். குடும்பத்தில் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் திகழக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் கண்ணியமான நேசத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஒரு சில காதல் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா தம்பதி ஆகக்கூடிய தாத்பரியமான சூழ்நிலைகள் மிகுதியாகும். குடும்பத்தில் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் மதிப்பும் பெற்றவங்களுடைய அனுமதியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KW. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால இல்லறத்திற்கு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகள் மட்டுமில்லாமல் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாட்டு சக்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CT. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகுதியாகும். மாணவிகளுக்கு கல்வி மற்றும் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத விட அந்த ஈடுபாடு ஒரு சில நேரங்களில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாட்டு பரதம் நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பு முனைகள் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால 5 வளையாதது 50 வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை. அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN.
கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அள்ளல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இரண்டு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை படைக்க முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகும். சாதாரண ஊழியத்தில் உள்ளவர்கள் கூட சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரே ரூபாய் கற்பூரத்தில் ஓராயிரம் வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை, நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தான அதிபதி புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் ஒழுக்கமும் நீதியும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் நேசித்து திருந்தி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோறூட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு, நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DB. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் அச்சாரத்தோடு உருவெடுக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது ஏற்கனவே அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சந்நிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல், நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.